ஓகேங்களா. இப்போ பூச நட்சத்திரம் பத்தி சூப்பரான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க. இப்ப நான் கண்டிப்பா நிறைய பேருக்கு அது உபயோகமா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதுல நிறைய பேர் சந்தேகம் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கனெக்ட் பண்ணப்படுறாங்க. இப்போ அடுத்தது நட்சத்திரமா அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தோட கனெக்டிவிட்டி டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜில, அதை பத்தியான ஒரு டீட்டெயிலா சொன்னீங்கன்னா அதுல கைடன்ஸ் காமனான விஷயங்கள். ஓகே சரி, பூரட்டாதியினுடைய டிஎன்ஏ கனெக்டிவிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, இதை நான் வந்து 5 வருஷமா கிளாஸ்லயே சொல்லிட்டு இருக்கேன், எழுத்துலயும் நோட்ஸ்லயும், அதாவது நோட்ஸ் கொடுக்கும்போது நம்ம சொல்றோம், டைரக்டா கன்சல்டேஷன் வரும்போது சொல்றோம், ஆனா சொல்றது எத்தனை பேருக்கு ரீச் ஆகுதுன்றது தெரியல. சரி, இப்ப நம்ம வந்து ஆடியன்ஸ்க்காக ஒரு விஷயம் சொல்வோம். பூரட்டாதி நட்சத்திரத்துல யாராச்சும் வந்து ராசியோ லக்னமோ இருந்தாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ராசி அல்லது லக்னம் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து அமையுது அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நபர் அவருடைய வாழ்நாளில் அவர் 5 ரூபாவா இருந்தாலும் சரி, 5 லட்சமா இருந்தாலும் சரி, 5000மா இருந்தாலும் சரி, 5 கோடியா இருந்தாலும் சரி, அவர் கடன் கொடுத்தா திரும்ப வராது. அந்த நபர், அதாவது புரட்டாதி நட்சத்திர நபர், அவர் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது. ஓகேங்களா, கடன் கொடுத்தா திரும்ப வராது, கடன் வாங்கினா அடைக்க முடியாது. சரி, அப்போ வந்து இதில் வந்து நிறைய டவுட்ஸ் வரும். அதில் சிலர் வந்து அதிபுத்திசாலித்தனமாக சில கமெண்ட்ஸை கேட்பாங்க, சார் அப்போ அவங்க வட்டி தொழில் பண்ணலாமான்னு, தாராளமாக பண்ணலாம், ஆனால் காசு திரும்ப வராது, வட்டி மட்டும் தான் வரும், கடைசி வரைக்கும் அசல் வராது. ஓகேங்களா, அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த 2 மைத்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ், ரொம்ப ஃபேமஸான மைத்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ், ஒருத்தர் வந்து குபேரன், இன்னொருத்தர் வந்து கர்ணன். ரெண்டு பேருமே கடைசியில் என்ன கதியாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். குபேரன் யாருக்கு கடன் கொடுத்தார், யாரை கடன் கொடுத்தார் சொல்லுங்க, பெருமாள் கடன் கொடுத்தாரு. இன்னைக்கு அசல் வந்துச்சா, கிடையாது, வட்டி மட்டும் வந்துட்டு இருக்கு. ஓகே, இதுதானே நமக்கு புராண இதிகாசங்கள் சொல்லக்கூடிய ஹிஸ்டரி. உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்க பிறந்துட்டீங்க, தனிப்பட்ட முறையில் நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா காலி. இதுல புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னும் சில விஷயம் பண்ணுவாங்க, இந்த ஜாமீன் கையெழுத்து போறது, செக்யூரிட்டி கையெழுத்து போடுறது, இன்னொருத்தருடைய கேஸுக்காக இவர் அப்பியர் ஆகிறது, அதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக செய்யக்கூடாது, செஞ்சா அந்த நபருக்கு பதிலாக இவர்கள் வந்து பிரச்சனை இல்லை மாட்டுவாங்க, புரிஞ்சுதுங்களா. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்து இப்போ என்கிட்ட வந்து நம்மக்கிட்ட வந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரி கண்டிஷனில் வருவாங்கன்னா, நம்ம ஏற்கனவே கடனே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறோம். அவங்க ரொம்ப நல்லவங்க, எப்படி நல்லவங்கன்னா, இப்போ உங்ககிட்ட வந்து காசு யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் கொடுக்க முடிஞ்ச அந்த லிமிட்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க. ஒருவேளை உங்களால் கொடுக்க முடியாத லிமிட்குள்ளே இருந்துச்சுன்னா முடியலன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு சொல்லிடுவீங்க இல்லையா. ஆனால் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட காசு இருக்காது, யாராவது வந்து கடன் கேட்பாங்க, இவங்க இன்னொருத்தர்கிட்ட இருந்து கடன் வாங்கி இவங்க கடன் கொடுப்பாங்க, கடன் கொடுத்துட்டு கடைசியில் வாங்கினவர் அப்சண்ட் ஆகிடுவார், இவங்க வந்து உட்காந்து வட்டி கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. இது சர்வசாதாரணமா ஒரு ஜாதகம் கிடையாது, 2 ஜாதகம் கிடையாது, 100 கணக்கில், 1000 கணக்கில் லக்ன புள்ளியோ அல்லது ராசியோ பூரட்டாதி நட்சத்திரத்தில் விழுந்தவர்கள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் இது. ஒன்று. ரெண்டாவது, பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் யாருமே அவங்களுடைய வாகனம் இருக்கு இல்லையா, வண்டி, 2-வீலரோ ஸ்கூட்டரோ சைக்கிளோ அல்லது காரோ, அது எதுவானாலும் இருக்கட்டும், அதை வந்து இரவல் கொடுக்க கூடாது. அப்படின்னா என்னன்னா, இன்னொருத்தர் வந்து நான் ஒரு ட்ரிப் போயிட்டு வரேன், உங்க வண்டி மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்கூடாது, கொடுத்தா என்ன ஆகும்னா கண்டிப்பாக வண்டி சேதாரமாகும். அப்புறம் அதுக்கான கோர்ட்டு கேஸ்லேருந்து, அதுக்கான அரசாங்க சிக்கல்லேருந்து, அதுக்கான வண்டி சேதாரத்துலேருந்து எல்லாமே இவங்க தான் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சொல்கிற அடிப்படையான டிப்ஸு. சரி, பூரட்டாதி நட்சத்திரத்துக்கான டிஎன்ஏ கனெக்டிவிட்டி என்னன்றது நம்ம இப்போ பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரம் வந்து மிச்சம் 3 நட்சத்திரத்தோட டிஎன்ஏ கனெக்டர். அது எந்த 3 நட்சத்திரத்தோட டிஎன்ஏ கனெக்டர்னா, அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், இந்த 3 நட்சத்திரத்தோட வந்து டிஎன்ஏ கனெக்டர். ஆக 4 நட்சத்திரம் எழுதிக்கோங்க, அஸ்வினி நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இது 4 ஒன்றோடு ஒன்று மரபணு தொடர்பு கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதா, அந்த ரத்த வழியில இதர் அப்பா சைடு இல்லை அம்மா சைடு கண்டிப்பா அஸ்வினி இருக்கணும், கண்டிப்பா ஆயில்யம் இருக்கணும், கண்டிப்பா அனுஷம் இருக்கணும், இருந்தாதான் இவர் பூரட்டாதின்றது கரெக்ட், இல்லைன்னா இவர் பூரட்டாதின்றது தப்பு. சரிங்களா, இது ஒரு கனெக்டிவிட்டி. இது இல்லாமல் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வந்து என்ன கர்மாவை கொண்டதுன்னா, சூரியனுடைய கர்மாவை கொண்டது, சூரியனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம். அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி, இது 4 சூரியனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம். சூரியனுடைய காரகத்துவ தொழிலில் முக்கியமான ஃபீல்டு என்ன ஃபீல்டுனா மருத்துவம். சூரியன் வந்து மருத்துவ கடவுள்.
அப்போ எந்தெந்த குடும்பம்லாம் டாக்டரா, யார் யாரெல்லாம் டாக்டரா இருக்காங்களோ, எந்தெந்த குடும்பம்லாம் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் ஃபார்மசிஸ்டா இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் பயோடெக்னாலஜி பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்களோ, மருத்துவ உலகத்தோடு எந்தெந்த குடும்பம் எல்லாம் தொடர்பு கொண்டு இருக்கின்றதோ, அப்ப அந்த குடும்பத்துல இந்த 4 நட்சத்திரம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுலயும் அனுஷ நட்சத்திரம் கண்டிப்பா இருக்கும், ஏன்னா அனுஷம் நேரடியாக மருத்துவத்துறையோடு தொடர்பு கொண்ட நட்சத்திரம். ஓகேங்களா? அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி, இந்த 4 நட்சத்திரமும் ஒன்றோடு ஒன்று டிஎன்ஏ கனெக்டட். அப்போ இந்த 4 நட்சத்திரமும் மருத்துவத்துறையோடு மரபணு தொடர்பு கொண்டது. அப்போ அவர்களுடைய குடும்பத்தில், அவர்களுடைய வம்சத்தில் கண்டிப்பாக மருத்துவத்துறையை சேர்ந்தவங்க இருப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த 4 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி, இந்த 4 நட்சத்திரமும் மீனம் அப்படின்ற அந்த வீட்டோட கனெக்டட். அப்போ மீன ராசி, மீன லக்னம்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கனாலே அந்த குடும்பத்தில் இந்த 4 நட்சத்திரமும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த குடும்பத்தில் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்பவர்கள் இருப்பாங்கன்னு அர்த்தம். இப்போ நமக்கு இதை சொன்ன உடனே அடுத்த டவுட் வரும், மருத்துவம் பொதுவாக சொல்லிட்டோம், ஓகே, ஆனால் யார் வந்து மருத்துவங்களா இருப்பாங்க, மருத்துவரை குறிக்கக்கூடிய பாவம் என்ன, எந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து அந்த ஜாதகத்தில் எந்த குடும்பம் மருத்துவத்தோட கனெக்ட் ஆகுன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். எந்தெந்த ஜாதகத்துலலாம் இந்த 4 நட்சத்திரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க ஜாதகத்தை கையில் எடுத்துக்கோங்க. அவங்க ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 12வது பாவம், 12வது அதிபதி இருப்பார் இல்லையா, 12th லார்டு, அந்த 12வது அதிபதி பிளஸ் கேதுன்ற கிரகம், கேதுன்ற கிரகம் 12வது அதிபதி, அவங்க 12 பாவத்தில் எந்த பாவத்தோட கனெக்ட் ஆகிறாங்கன்னு பார்த்தா எந்த மரபு வழி இவங்களுக்கு இந்த மருத்துவ திறமை வந்திருக்கின்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அப்போ இந்த 4 நட்சத்திரங்களுக்கும் மருத்துவ திறமை இருக்குதுன்னா இருக்குது, அவர்களுக்கு வேணும்னா அவங்க அதை பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த 4 நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்குமா, அதாவது நம்ம ஃபேமிலி விட்டுட்டு, ஆமா, இப்போ யாராச்சும் ஒருத்தர் கூரட்டாதி இருக்காரு, இன்னொருத்தர் வந்து அஸ்வினி, இவங்களுக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ரேப்போ இல்லைன்னா வந்து ரெண்டு பேருக்கும் இல்ல, அது எந்த மாதிரி வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஸ்வினி, ஆயிலும், அனுஷம், புரட்டாதி, இந்த இது சம்பந்தப்பட்ட குடும்பமே பாத்தீங்கன்னா தந்தை வழி உறவு இருக்கு இல்லையா, ஒண்ணு தந்தை வழி உறவுல வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா அப்பா மூலியமா எந்த விதமான நல்லதும் அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்ந்திருக்காது. ஏன்னா இவங்களுடைய கர்ம பதிவு என்ன பாத்தீங்கன்னா சூரியனுடைய கர்ம பதிவு. ஒண்ணு அப்பா சந்தோஷ் சுப்பிரமணியம் மாதிரி இருப்பாரு, பிள்ளை எப்படி கையில வச்சு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாரு, அப்படி இல்லையா, ஒண்ணு அப்பா வந்து சின்ன வயசுல தவறி இருப்பாரு, அதுவும் இல்லையா, அப்பா இருந்தும் இல்லை, இருந்தும் இல்லைன்னா என்ன, உனக்கு கெரியர்ல தான் லாஸ் ஆயிருப்பாங்க, இல்லை கெரியரே ப்ரொஃபஷனே இல்லாமல் இருக்கும், நிலையான ஒரு தொழில் எல்லாரும் இருப்பாரு, அப்படின்னா குடும்பத்துக்கு வருமானத்தை ஒழுங்காக ஈட்டி கொடுக்க முடியாத ஒரு ஒரு கண்டிஷன் இருக்கிறது. ஒன்று அப்பா வந்து சின்ன வயசுலயே தவறி போறது, இறந்து எக்ஸ்பயர் ஆகுறது, அப்படி இல்லைன்னா அப்பா இருந்து சப்போர்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு நிலைமையில போய் உட்கார்ந்துருக்கிறது. இந்த கம்ப்ளைண்ட்டு சர்வசாதாரணமாக இந்த 4 நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ கனெக்ஷன்ல இருக்கும். அப்படி இருந்தாதான் அந்த நட்சத்திரம் வந்து கரெக்ட் இல்லைன்னு அந்த நட்சத்திரம் வந்து தவறு. குடும்பத்தை விட்டு வெளியில ஒரு, இப்ப நீங்க வந்து பூரட்டாதியா இருந்து, நான் வந்து அஸ்வினியா இருந்து, இப்போ எங்க நமக்குள்ள வந்து ஒரு ஒண்ணும் கிடையாது, ஒரே கர்ம அவன் சம்பந்தப்பட்டவங்க சந்திச்சா என்ன பண்ணுவாங்க, இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதே பிரச்சனை எனக்கு இருக்குது, அப்ப என்ன பண்ணுவோம், ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புலம்பிக்குவோம் இல்லையா, செட்டு சேர்ந்து போலயா, அதுதான் நடக்கும், வேற ஒண்ணும் கிடையாது.